இப்போ வந்து உளுவை மீனை பற்றி இப்போ பார்க்குறோம். மீன்களில் பல வகைகள் இருக்குது. அதில் வந்து உளுவை மீன் ஒரு வகையான மீன்கள் இருக்குது. அந்த மீனுடைய நன்மை தீமைகள், அதோடைய மருத்துவ குணங்களை மட்டும் பதிவு பண்ணுவாங்க, கவனமாக பார்த்துங்க. உளுவை மீன் ஃபிஷ் ஒயிட் கேபூஸ் குணம், முள்ளில்லா பதார்த்தமாகிய உளுவை மீனுக்கு சரீரத்தில் உள்ள பலவித நோய்களும் பழைய மலமும் போகும். பாருங்க, இப்போ முதல் இதே பாருங்க, அந்த உளுவை மீனால் எவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. உளுவை மீனில் அந்த பல வகையான நோய்கள் நிவர்த்தி ஆகுது மட்டும் இல்லாமல் அது உண்டு, அதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் அதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பதிவு பண்ணிட்டு வரோம். திருப்பி அதை சொல்லுங்கள் டாக்டர். முள்ளில்லா பதார்த்தமாகிய, முள் இல்லாத பதார்த்தம், முள் அதிகமாக இருக்காது உளுவை மீனில். உளுவை மீனுக்கு சரீரத்தில் உள்ள பலவித நோய்களும், பல வகை நோய்களும், பழைய மலமும் போகும். கெட்டுக்கிடும் மலங்கள்லாம் இருந்தா வயிற்றுல இருந்து வெளியேறும். அடுத்து கரப்பான் உண்டாகும், கரப்பான் உண்டாகும். தோல் நோய் உள்ளவங்க குறைச்சி சாப்பிட்டுக்கணும். ஆனா நிறைய நோய்களை நீக்குது, தோல் நோய் உள்ளவங்க குறைச்சி சாப்பிடணும். அடுத்து உபயோகிக்கும் முறை, இதனை பாகப்படி சமைத்துள்ள பழைய மலத்தை வெளியாக்கும், தேகத்திற்கு ஆரோக்கியத்தை தரும். இக்காரணத்தை கொண்டே ஆன்றோர்கள் சில மருந்துகளை கொடுக்கும் போது பத்திய பதார்த்தமாக சேர்த்து கொள்ளும்படி கூறியிருக்கு. உளுவை மீனை வந்து ஹையஸ்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க பெரியவங்க. அதை வந்து பத்திய பதார்த்தத்துக்கு உண்டான மீன், நீ என்ன நோயாக இருந்தாலும் உளுவை மீனை சாப்பிடலாம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதனால பத்திய பதார்த்தங்கள் மருந்து சாப்பிடவங்களாக இருக்கட்டும், இங்கிலீஷ் மருந்துகள் நிறைய இருப்பாங்க நிறைய பேர். உளுவை மீன் வந்து உங்களுக்கு வந்து விளக்கு கிடையாது. நோயில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் அதில் காமிக்காங்க, கரப்பா நோய் மட்டும்தான் அது உண்டாக்குது, மற்றபடி வேறு எந்த கேடும் இல்லை. அதனால் உளுவை மீனை வந்து அதிகமாக எடுத்துக்கிடுறது நமக்கு நல்லது. உளுவை மீனை தேடி கண்டுபிடிச்சி பார்த்து ஊர் ஊராக அலைஞ்சாலும் பரவாயில்ல, பார்த்து வாங்க. உளுவை மீனான் கேட்டு வாங்க. உளுவை மீன்லேயே நிறைய போலிகளான உளுவை மீன்கள்லாம் நிறைய வருது. அந்தமான் நிக்கோபார் தீவில் தான் அதிக அளவுக்கு உளுவை மீன் எடுக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. இங்கே உள்ள உளுவை மீன்கள் வந்து கொஞ்சம் கம்மி, அதனால் அது விலை கூட. அதனால் அந்த உளுவை மீனை நீங்கள் அதிகமாக நிறைய சாப்பிடுங்க. அது வந்து உடல் ஆரோக்கியமாக இருந்தால் அவங்க பாதிச்சிருக்காங்க, அதுதான் முக்கியமான பதிவாக இருக்குது.